வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக், ரொம்ப கிறிஸ்பான டேஸ்டியான, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான பல்லாக்கொட்டை கட்லெட் இல்லைன்னா பல்லாக்கொட்டை கபாப். ஸோ இது செய்யறதுக்கு தேவையான பொருள் இதனால் செய்ய முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து சுமாராக நான் வந்து 60 பல்லாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பல்லாக்கொட்டையை வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கணும். ஸோ அது வந்து பல்லாக்கொட்டையை வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பல்லாக்கொட்டையை நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், பல்லாக்கொட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து அது தோலெல்லாம் உரிச்சிட்டு இது வந்து ரஃபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப மைய பேஸ்ட் அரைக்கக்கூடாது, குற குறன்னு அரைச்சிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் தண்ணி இல்லாமல் வந்து சேர்த்து வந்து அரைச்சிக்குங்க அதை. இல்லைன்னா நீங்கள் வேணும்னா ஒரு மேஷர் வச்சு கூட இது வந்து மசிச்சுக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி வந்து குற குறன்னு அரைச்சிக்கணும். ஸோ அப்போ தான் அது கொஞ்சம் நல்ல ஒரு க்ரன்ச்சி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பல்லாக்கொட்டையை வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து பல்லாக்கொட்டை அரைக்கும் போது வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம கட்லெட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப தளர்ந்துடும். அப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது வந்து அப்படியே தனித்தனியாக உதுந்து தனியாக போயிடும். ஸோ ஒன்றா வராது. அடுத்ததாக வந்து இதில் தேவையான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது. ஃபைனலாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து பல்லாக்கொட்டை வேகும் போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கவனமாக வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து இது சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா பேட்டிஸ் மாதிரி அமுத்தி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மசால் வடை மாதிரி வந்து மெலிசாக தட்டாமல் ஸ்லைட்டாக வந்து திக்காக தட்டிக்கோங்க. யூனிஃபார்ம் திக்னஸோடு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கட்லெட் மாதிரி இருக்கும். அப்புறம் டெக்ஸ்சர் ஷேப் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லா பேட்டிஸும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம சூடான எண்ணெயில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமான எண்ணெயிலே இது வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப சூடான எண்ணெய் எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்து கரையிடும். ஸோ வந்து எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். ஸோ இதை வந்து நல்லா கிறிஸ்பாகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி ஆனோடனே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமாக வந்து அதே மாதிரி வந்து வேக வைக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பொன் நிறமாக வரணும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது கலர். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா பேட்டிஸும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 2 சைடும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, கிறிஸ்பாகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து எல்லா சைடும் வந்து பொன்னிறமாக கலர் ஆகிடுச்சு. இது மாதிரி வந்து எல்லா கட்லெட்டும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் பல்லாக்கொட்டை கட்லெட் இல்லைன்னா பல்லாக்கொட்டை கபாப் இல்லைன்னா ஜாக் ஃப்ரூட் சீட் கட்லெட் இல்லைன்னா ஜாக் ஃப்ரூட் சீட் கபாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இது ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா க்ரீன் சட்னி இல்லைன்னா நான் ஆல்ரெடி க்ரீன் மேங்கோ டிப்புன்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், அது கூட நீங்கள் கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.